நிச்சயமா முத்தழகு பூமியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஊர் ஜனங்க மாலனுக்கு தானே ஓட்டு போடுவாங்க? முத்தழகு கவுன்சிலர் எலெக்ஷன்ல தோத்துட்ட பிறகு எல்லார் கோமும் என்னாலதானே திரும்பும். ஒருவேளை முத்தழகு தோத்துட்ட கோவத்துல பூமி என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா? இல்ல அஞ்சலி, ஐ டோன்ட் திங்க் சோ. பூமி மாமா அப்படி ஒரு சந்தர்ப்பவாதி இல்ல. நீங்க தப்பு பண்ணா அவர் உங்களை கண்டிப்பாரு பனிஷ் பண்ணுவாரு. ஆனா இத சாக்கா வச்சு உங்களை கை கழுவ மாட்டாரு. ஐ நோ ஹிம். பூமி மாமா ஜென்யூன் பர்சன். அப்படியா சொல்ற ஸ்வேதா? எனக்கு நம்பிக்கை வரல. அவனுக்கு என் மேல ட்ரூ லவ் இருக்கு. அதை விட முத்தழகு மேல அவனுக்கு நிறைய சிம்பத்தியும் இருக்கு. அவங்களுக்கு என்னால ஏதாவது ஒண்ணுனா அவன் என்னை விலக்கி வைக்கணும் தான் நினைப்பான். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அஞ்சலி, உங்க பயம் நியாயமானதுதான். ஆனா நீங்க பண்ண தப்புக்கு தான் நீங்க ஒரு பாவ மன்னிப்பு கேட்டுட்டீங்கல்ல. ப்ளீஸ் காம் டவுன். ஒருவேளை முத்தழகு ஜெயிச்சிட்டா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை தானே? வாய்ப்பே இல்லை ஸ்வேதா. ஊர் மக்கள் முத்தழகு மேல செம்ம கோவத்தில் இருக்காங்க. அண்ட் மினரல் வாட்டர் பிஸ்னஸை விடுறதா தயா சொன்னதுமே ஜனங்க முழுக்க மொத்தமா மாலன் பக்கம் மாறிட்டாங்க. முத்தழகு ஜெயிக்க ஒரு சின்ன சான்ஸ் கூட இல்லை. ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு இஷ்யூனா நான் இருக்கேன் அஞ்சலி, பிலீவ் மீ. இப்போ நான் ப்ரெக்னென்ட் வேற. அட்லீஸ்ட் குழந்தைய பெற்றுக்கிற வரைக்குமாவது என்னால் உங்களை இங்கே தங்க வைக்க முடியும். ஆக்சுவலி அஞ்சலி, நீங்கள் பண்ணது எனக்கு தப்பாவே தெரியல. மாமாவும் அத்தையன்தான் வீணாக பில்டப் பண்ணிட்டுருக்காங்க. டோன்ட் வரி, முத்தழகு தோத்தாலும் நீங்கள் தான் பூமி மாமாவோட வாழ போகிறீங்க. ஐ அம் டேம் ஷுர். என்னை நம்புங்க.